எல்லாருக்கும் என்னோட மலபார் சமையலுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் செய்ய போகிறது ஒரு மீன் குழம்பு தான். இந்த மீன் குழம்பு வந்து நான் தேங்காய் போடாமல் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பாரலாம். இந்த ஃபிஷ் கறிக்காக நான் வந்து கட்லா மீன் தான் எடுத்திருக்கேன். இந்த மீன் வந்து நான் மீடியம் சைஸாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம குழம்பு செய்யலாம். ஒரு கடாயில் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். இனிமேல் எண்ணெய் சூடாகுது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இனிமேல் இதுக்குள்ளே ஒரு வெங்காயம் போட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறுது வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ வந்து வெங்காயம் எல்லாம் கலர் மாறிடுச்சு. இனிமேல் நம்ம இதுக்குள்ளே ஒரு மீடியம் சைஸு சின்னதாக கட் பண்ணால் இஞ்சி போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 பல் பூண்டு போட்டுடுங்க. லாஸ்ட்டாக வந்து 2 தக்காளி போட்டுடுங்க. நல்லா வதக்கிடுங்க. இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகுது வரைக்கும் வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ வந்து தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இனிமே இதுக்குள்ளே பொடிகளெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இங்கே நான் யூஸ் பண்ணது காஷ்மீரி சில்லி பவுடர் தான். இது வந்து காரம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுடுங்க. இனிமே 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடுங்க. நல்லா வதக்கிடுங்க. இந்த மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த மசாலையோட பச்சை வாசனைலாம் போயிருக்கு. இனிமேல் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மிக்சரை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரலாம். இந்த பாருங்கள், இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சு. இனிமேல் நம்ம கறி ரெடி பண்ணலாம். நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு அதே கடையில் திருப்பி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றதுக்கப்புறம் நம்ம இந்த கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த புளிப்புக்கு தேவையான புளி தண்ணி ஊற்றலாம். நான் இங்கே 1 எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி தான் எடுத்திருக்கேன். அதோட தண்ணி இதுக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இனிமே இதுக்குள்ளே 4 பச்சை மிளகு போட்டுடலாம். இதுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த கறி கொதி வருது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து கறி நல்லா கொதி வந்துச்சு. இனிமேல் இதுக்குள்ளே மீன் போட்டுடலாம். மீன் வந்து அந்த கறிக்குள்ளே போத மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்கு மேலே சேர்த்துடுங்க. இனிமேல் இது வந்து நம்ம 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து 10 நிமிஷம் அடிச்சு இந்த மீன் குழம்போட வாசனை நல்லா கம கம அடிக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த மீன் வந்து நல்லா வெந்துச்சு. இனிமேல் நம்ம இது திறந்து வச்சு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சுடுங்க. இந்த கறியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக் ஆகுது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த குழம்பு வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இந்த கறிக்கு நம்ம தாளிக்கு போட்டுடலாம். 1 கடாயில் நான் 2 டேபிள்ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். அப்புறம் ஒரு சின்னதாக 1 வெங்காயம் கட் பண்ணி போட்டுடலாம். அவ்வளோ போட தேவையில்லை, கொஞ்சம் போட்டால் போதும். இந்த வெங்காயம் வந்து நல்லா கிறிஸ்பி ப்ரௌன் ஆகுது வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இனிமேல் இதுக்குள்ளே கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை வந்து நல்லா கிறிஸ்பி ஆகுது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுடுங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இது போட்டால் கறி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட அந்த பொடிகளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இனிமேல் நம்ம இது வந்து கறிக்குள்ளே ஊற்றிடலாம். நல்ல டேஸ்டியான சுவையான இந்த மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம 15 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இது வந்து தேங்காய் போடாமல் தான் பண்ணியிருக்கேன், அதனால் டேஸ்ட் எதுவும் கம்மி வராது.
இது வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் போல் இந்த ஈஸியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மேலே இருக்கிற அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியில் பார்க்கறது வரைக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கம்.